ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நான்காம் தமிழ் சங்கத்தை வளர்த்த மதுரைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மதுரை டிஸ்ட்ரிக்டில் உள்ள சிலப்பதிகாரம், பரிபாடல் போன்ற இலக்கியங்களால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம மதுரை அழகர் கோயிலில் தான் இருக்கோம். நான் உங்கள் நவீன், வெல்கம் டு நவீன் கிறிஸ்வி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அழகர் கோயிலில் மொத்தம் நாலு தெய்வங்களை வழிபடுற மாதிரி இருக்கும். மேலே தீர்த்தக்கரர் ஆக்கம்மனும் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை முருகனையும் நம்ம மேலே தரிசிக்கலாம். அதுக்கப்புறம் அடிவாரத்தில் அழகரையும் பதினெட்டாம் படி கருப்புசாமியையும் தரிசிக்க முடியும். மேலே உள்ள நூபுர கங்கை அப்படின்னு சொல்லப்படுற விசேஷமான தீர்த்தத்தில் நீராடிய பிறகுதான் அழகரை தரிசிக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த அழகர் மலை திருமாலிருஞ்சோலை, சோலைமலை, மாலிருங்குன்றம், வனகிரின்னு நிறைய பேர்களெல்லாம் அழைக்கப்படுது. இந்த கோயிலோட வரலாறு ரொம்பவே பழமையானதான். ஏன்னா இங்க கிமு மூன்றாம் நூற்றாண்டுகள்ல எழுதப்பட்ட வட்டெழுத்துக்கள்ல உள்ள கல்வெட்டுகளை கூட இங்க நம்மளால பார்க்க முடியும். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், இந்த அழகர் கோயில உள்ள இரண்டு கோட்டைகளுமே பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்டதுன்னு. அந்த கோட்டைகள் எல்லாமே பாண்டியர்களுக்கு பிறகு வந்த முகலாயர்களும் விஜயநகர பேரரசுகளும் அதுக்கப்புறம் வந்த ஆங்கிலேயர்களும் பயன்படுத்தி இருக்காங்க, பராமரிச்சிருக்காங்க. புரட்டாசி மாதம் சித்திரை மாதங்கள்ல இந்த கோயில்ல பக்தர்களோட கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும். சித்திரை திருவிழா காலகட்டத்துல மதுரை கோரிப்பாளையம் வைகை நதியிலிருந்து இந்த அழகர் மலை வரைக்கும் உள்ள ஊர்கள்ல மண்டகப்படி வாரியா அழகரை வழிபடுவாங்க. எல்லாத்தையும் விட இன்னும் பெரிய சிறப்பா இந்த அழகர் சிலையும், கேரளா திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி சிலையும் அரிய வகை தங்கமான அபரஜித தங்கமால செய்யப்பட்டதான். இந்த தங்கத்தால செய்யப்பட்ட சிலை உலகிலேயே இந்த இரண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கான். இன்னொரு ஸ்பெஷலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிரி சோலையும் இங்க அமைஞ்சிருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரியே அவ்வளவு அழகான ஒரு இயற்கை சூழல்ல இது அமைஞ்சிருக்கு. அழகரை காக்கும் வண்ணமா கோயிலுக்கு முன்பகுதியிலேயே பதினெட்டாம் படி சந்தன கருப்பு சுவாமி அமைஞ்சிருக்காரு. இந்த அழகர் கோயில்ல பெரிய நெற்களஞ்சியம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள கிராமத்துல நெல் விதைச்சா அதுல ஒரு பகுதியை இங்க காணிக்கையா செலுத்துறத வழக்கமா வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமாவே இந்த அழகர் மலை கோயிலோட மினியேச்சரை டிஸ்பிளேக்கு உள்ள வச்சிருக்காங்க. அந்த மினியேச்சரை பார்க்கும்போதே அந்த காலத்திலேயே உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கோயிலை தத்துருவமா வடிவமைச்சிருக்காங்கன்னு புரியும். முன்னிருந்ததை விட இன்னும் கோயிலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியா முதல் கொண்டு எல்லாமே அழகா வடிவமைச்சிருக்காங்க. அதனாலயே இந்த அழகர் மலை கோவில் சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக ஸ்தலமாகவும் வழங்கிட்டு வருது. ஏன்னா போர்ட்ரேட் மோட்லயே இவ்வளவு பெரிய வீடியோ முடிச்சிட்டான்னு யாரும் கோவப்பட வேணாம். இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஷார்ட்ஸ்க்காக எடுத்தது. ஃபுட்டேஜஸும் இன்ஃபர்மேஷனும் லென்த்தியா இருக்கனால இந்த வீடியோவை என்னால லென்த்தியா போட முடிஞ்சு. அண்ட் என்னால கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ண முடிஞ்சு. இன்னுமே இதை விட சூப்பரா பல தகவல்களோட இந்த அழகர் மலை கோவில பத்தியும் சித்திரை திருவிழா பத்தியும் ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்கள் நவீன், வெல்கம் டு நவீன் கிறிஸ்வி சேனல்.